இன்ஸ்பைரிங் விமன் 2020. வசந்த் டிவியின் இன்ஸ்பைரிங் விமன் 2020 விருது அடுத்ததா யாருக்கு போக போகுதுன்னா, ஒரு சாம்பியனுக்கு போக போகுதுங்க. இந்த சாம்பியன் வேறு யாருமே கிடையாது, ரிஹானா. நம்மளுக்கெல்லாம் லைஃப் இஸ் அ ரேஸ், ஆனால் ரிஹானாவுக்கு ரேஸ் தான் லைஃபே. பொதுவாக வந்து பெண்களை வந்து ஸ்போர்ட்ஸ்க்குள்ள அனுப்ப மாட்டாங்க, அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. அது மோட்டோ ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி. வடிவேல் பாணியில் சொல்லணும் அப்படின்னா, ரிஹானா இந்த ரிஸ்க்கெல்லாம் சும்மா ரஸ்க் மாதிரி கடிச்சு எரிஞ்சு இதில் வந்து ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி இன்றைக்கி வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண்மணினே சொல்லலாம். எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் நாங்கள் இந்த மோட்டோ ஸ்போர்ட்டை நாங்கள் கையில் எடுத்தோம் அப்படின்னா, இந்த துறையில் வந்து நிறைய பெண்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த துறையில் சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க ரிஹானா. நேஷ்னல் சாம்பியனாக இருக்கக்கூடிய இவங்க கூடிய சீக்கிரம் ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியன் ஆகணும், இந்தியாவையே பெருமைப்படுத்தணும்னு வாழ்த்தி சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான விருதை கொடுக்கறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறது வசந்த் தொலைக்காட்சி. இன்ஸ்பைரிங் விமன் 2020 சிறந்த விளையாட்டு வீராங்கனை ரிஹானா. பைக் ரேஸில் ஆண்களுக்கு இணையாக வேகத்தில் பெண்கள் சாதிக்க முடியும் என்று அசாதாரணமாக சாதனைகளை படைத்து வருபவர் இளம் பெண் பைக் ரேசர் ரிஹானா. சென்னையை சேர்ந்த ரிஹானா வீட்டில் ஆதரவு இல்லாமல் எதிர்ப்புகளை மீறி ரேஸ் டிராக்கில் இறங்கினார். இவரின் முதல் வெற்றியே இவருக்கு பெரிய ஆதரவை தேடி தந்தது. டிராக்கில் நிறைய விபத்துகளை சந்தித்துள்ளார். பெண்ணாய் உடல் வலிமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் ரிஹானா. தான் பங்கேற்ற முதல் போட்டியிலேயே வெற்றியாளராக தடம் பதித்தார் ரிஹானா. தன் வேகத்தை காட்ட இதுதான் சிறந்த இடம் என்று டிராக்கில் 13 என்ற நம்பரை பற்றி பேச வைத்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம், கடந்த 3 ஆண்டுகளில் 36 போடியம் ஏறியுள்ளார். ஹோண்டா ஒன் மேக் சாம்பியன்ஷிப், யமஹா நேஷனல் சாம்பியன்ஷிப், டிவிஎஸ் ஒன் மேக் சாம்பியன்ஷிப், ஏசியா RRC அண்டர்போன் 150cc சாம்பியன்ஷிப் என்று அனைத்திலும் வெற்றி வாகை சூட்டியுள்ளார் ரிஹானா. வெற்றியாளராக தான் களம் காணும் ஒவ்வொரு போட்டியிலும் மேடை ஏறுகிறார். கார்னரிங்கில் இவரின் பைக் தரையை தொடும் அழகே தனி. அது மட்டுமில்லாமல் இருங்காட்டுக்கோட்டை ரேஸ் டிராக்கில் 2.10 நொடிகளில் ஒரு லேப்பை கடந்து சாதனையை தன்னகத்தே வைத்துள்ளார். பெண்கள் ஆண்களை விட வலிமையானவர்கள், உங்களின் திறமைகளை வெளிகொண்டு வாருங்கள், வலியும் தடையும் நம் வெற்றி மூலம் தகர்ப்போம் என்று இந்த பெண் சாம்பியன் சாதனை படைத்து வருகிறார். வருங்காலத்தில் ரிஹானாவின் சாதனைகளை முறியடிப்பதே ஒரு சாதனையாக இருக்கும் என்று இந்த வளரும் சாம்பியனை வாழ்த்துகிறது வசந்த் தொலைக்காட்சி. இந்திய அளவில் மட்டுமில்லாமல் ஆசியா அளவிலும் பல வெற்றிகளை சூடிய ரிஹானா 2019 பெண்கள் பிரிவில் ஓவரால் நேஷனல் சாம்பியன் பட்டத்தை தட்டியுள்ளார். இந்த சாம்பியனுக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருதை அளித்து ரிஹானாவை பெருமைப்படுத்துகிறது வசந்த் தொலைக்காட்சி. ஸ்கூலிங்க்கு அப்புறம் நான் பைக் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகி ப்ரொஃபஷ்னலாக பைக் ரேஸ் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ நான் அதுக்கான தேவையான ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாமே பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு பைக்ஸ் மேலே இருக்க ஆர்வம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. ஸோ அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. முதல் ரேஸ் அது வந்து சென்னை ரேஸ் ட்ராக்ல நடந்துச்சு. ஹோண்டா ஆல் உமன் ரேஸ் நடத்துனாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் உமன் ரேசஸ், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நானும் அதில் கலந்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு ட்ரைனிங் நானும் எடுத்தேன். ஸோ அந்த செலெக்ஷனில் நான் கூட நல்ல டாப் பர்ஃபார்மராக இருந்தேன்.
ரேஸ்க்கு முன்னா நாள் வந்து குவாலிஃபையிங் இருந்துச்சு. அந்த குவாலிஃபையிங்கில் வந்து நான் பைக்கை கீழே போட்டு பெரிய கிராஷ் ஆச்சு. ஸோ எனக்கு கையில் கூட அடிபட்டுச்சு. ஸோ மறுநாள் எனக்கு ரேஸ் காலியில். ஸோ அதெல்லாமே தாண்டி நான் வந்து என்னோடய முதல் ரேஸ், முதல் விக்ட்ரி, என்னோடய ஃபஸ்ட் வின்னு சொல்லலாம், என்னோடய ஃபஸ்ட் வின் அந்த ரேஸில் தான். ஸோ அதுதான் எனக்கு மறக்க முடியாத தருணம். அங்கேருந்து தான் என்னோடய பயணமே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ரேசிங் ஜேர்னியில். அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன், நிறைய கஷ்டங்கள், நிறைய பாசிட்டிவ், நிறைய நெகட்டிவ் எல்லாமே ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் தாண்டி 2019 நேஷனல் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணேன். அபவுட் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டம்லாம் மீறி தாண்டி ஃபேமிலி, சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த வருஷம் இந்த டைட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட முதல் ரேஸ் அண்ட் என்னோட டைட்டில் இதுதான் எனக்கு மறக்க முடியாத தருணம். வி ஆர் நாட் வீக், உமன்ஸ் எல்லாம் வீக் கிடையாது. நாங்கள் நிறைய ஃபிட்னஸ் பண்ணுறோம், லைக் ரொட்டீன்ஸ் எங்களுக்கும் வந்து ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் ஜிம் அண்ட் ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங் நாங்கள் கூட எல்லாம் பண்ணுறோம். ஸோ மேபி ஃபிட்னஸ் இஸ் அ ஒன் கீ விச் ஹெல்ப்ஸ் அஸ் யூனோ டு பி பேக் ஆன் த ட்ராக். என்ன தான் கீழே விழுந்தாலும் எங்களோட ஃபிட்னஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீல் பி ஸ்ட்ராங். ஸோ பசங்களுக்கு ஈக்குவலாக நாங்களும் கூட என்ன எவ்வளோ கிராஷஸ் ஆனாலும் வீல் பி கெட்டிங் பேக் டு த ட்ராக். பேசிக்கலி மோட்டர் சைக்கிள் ரேசிங்னாலே அது ரொம்ப டேஞ்சரஸான ஸ்போர்ட்டுன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி எஸ், அது டேஞ்சரஸான ஸ்போர்ட் தான். ஈவன் பேட்மிண்டன், ஈவன் ஃபுட்பால் கூட டேஞ்சரஸான ஸ்போர்ட் தான். இட்ஸ் லைக் அ காமன் ஸ்போர்ட். இதையும் ஒரு ஸ்போர்ட்டாக பாருங்கள். டோன்ட் சீ ஓ இல்லை மோட்டார் பைக் ரேசிங்னா ஃபாஸ்ட்டு ஸ்பீடு. ஈவன் பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் பட்டால் கூட அடிபடும் தான், ஃபுட்பாலில் கீழே விழுந்தால் கூட அடிபடும் தான். இட்ஸ் த சேம் வே. இதை கூட ஸ்போர்ட், இது கூட ஒரு கேம் தான். இது இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் வைட் கேம். இது இந்தியாவில் மட்டும்தான் இது சரியாக ரெகக்னைஸ் பண்ணல, தவிர்த்து மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே இதை பெருசாக வரவேற்கிறாங்க. ஸோ ஐ திங்க் நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா பெண்களும் இதை கண்டிப்பாக முன்னாடி எடுக்கணும், வரணும் இந்த ஸ்போர்ட்டில். ஃபஸ்ட்டு நான் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கம்மியான பெண்கள் தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர், நிறைய வரவேற்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணுறாங்க, அக்கா நான் உங்களை பார்த்து வந்திருக்கேன், நான் உங்களுக்கு உங்களை அட்மையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். இன்னும் நிறைய பெண்கள் வரணும். இது ரிஸ்க் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நிறைய அகாடமிஸ் அண்ட் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் லைக் டிவிஎஸ், ஹாண்டா இவங்கெல்லாம் நிறைய வந்து இப்போது ஆஃபர் ஆஃபர் இருக்குது ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அண்ட் உமன்ஸ் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், ஃப்ரீ செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க உமன்ஸ்க்குன்னே தனியாக. நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் இந்தியாவில் நடக்குது, நார்த் சைடில், சவுத் சைடில். ஸோ எல்லா பெண்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஈவன் நீங்கள் நினைப்பீங்க ட்ராக்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்ம எப்படி ஹெல்மெட் வாங்குவோம், பூட் வாங்குவோம், சூட் வாங்குவோம். ஸோ நிறைய மேனுஃபேக்சரர் அதுவே சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெறும் என்ட்ரி மட்டும் கட்டினா போதும், மிச்சதெல்லாமே அவங்களே சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸாக இருந்த மோட்டர் ஸ்போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட், இப்போ இருக்க மோட்டர் ஸ்போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யூஆர் ஆல் வெல்கம். கண்டிப்பாக எல்லோரும் வரணும், இந்த ரேஸ் ஓடணும், இந்த ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணோம். தேங்க்ஸ் டு வசந்த் டிவி இவ்வளோ அழகான அவார்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இன்னும் ஃபியூச்சர் ரேஸஸில் நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணோம். ஸோ நிறைய ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரெகக்னைஸ் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி வந்து இவ்வளோ அழகாக என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கண்டிப்பாக இந்த ஷோ நிறைய பெண்களுக்கு போய் ரீச் ஆகும். நிறைய பெண்கள் இந்த ஷோவை பார்த்து இது மூலமா இந்த மோட்டார் சைக்கிள் ரேசிங்க்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு வசந்த் டிவி. வசந்த் தொலைக்காட்சியின் இன்ஸ்பைரிங் விமன் 2020 விருதுகள் வாங்கின ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் மறுபடியும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி இது புதிய முயற்சிக்கான ஒரு தொடக்கமே. மீண்டும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.